அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் கர்த்தரை விசேஷித்த பலத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம். நீ ரெடியா இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு? ஹல்லேலூயா. இந்த நாளிலே விசேஷமான ஆவியை நாம் பெற்றவர்களாக ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். வேதத்திலே யோசுவா 14:13 ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய பெயர் காலேப். எல்லாரும் போய் காணான்னு பார்த்துட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஆனால் காலேபு யோசுவாவும் வித்தியாசமாக சொல்லுகிறாங்க. என்ன சொல்லுகிறான் அந்த காலேப்? அவர்கள் பெரியவர்களைப் போல இருந்தாலும் அவர்களை நாம் மேற்கொள்வோம். நமக்குள்ளாக விசேஷித்த ஆவி இருக்குது. அவனுக்குள்ளாக வேறே ஒரு ஆவி இருந்ததாக விதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதே போல வேறே ஒரு பார்வை, விசேஷித்த பார்வை அவனுக்கு இருந்தது. அங்கு உள்ள பழங்கள் எல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னான். அவனுடைய பேச்சு விசேஷித்ததாக இருந்தது, வேறே ஒரு பேச்சு இருந்துச்சு. மற்றவர்களைப் போல அவன் பேசவில்லை. காரணம், அவனுக்குள்ளாக ஆவியானவருடைய பலன் இருந்தது. அதே பலத்தோடு தான் நாம் இதை செய்ய போகிறோம். முடியாதது தான். உலகத்திலே இதை பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நடக்கவே முடியாது நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பலன் உங்களை நிரப்பும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சொல்ல முடியும், முடியாதவைகளை முடிய செய்கிற ஆண்டவர் நம்ம ஓடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. முடியாதது தான், ஆனால் நடந்தது. அவர்கள் கானானை சுதந்தரித்தார்கள். அதே போல நாமும் இன்று ஆண்டவருடைய பலத்தை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறோம், பிசாசை ஜெயிக்க போகிறோம், பொல்லாத காரியங்களை ஜெயிக்க போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டும். தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டும். உன்னதரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜன் நீர், கர்த்தாதி கர்த்தர் நீர், வல்ல தேவனை துதித்திடுவோம், ஒசன்னா என்று ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி கண்டினியூஸாக நிறைய கோரஸஸை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ரெடி எங்க கூட சேர்ந்து? எஸ், நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கத்தக்கதாக நாம் அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்களாக நாம் பாடப்போகிறோம். வண்டர்ஃபுல் ஜீசஸ். தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வு சுகமந்தே. பரிசுத்தரவநாமம், பரிசுத்தரவநாமம், பரிசுத்தரவநாமம் உன்னதரே. One more time, எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பரிசுத்தரவநாமம், பரிசுத்தரவநாமம், பரிசுத்தரவநாமம் உன்னதரே. தேவனின் நாமம், தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. ராஜாதிராஜனவர் கர்த்தாதிக்கர்த்தரவர், அவர் நாமம் இயேசு, 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 இயேசு. அவர் ராஜா, ராஜாதி ராஜனவர் கர்த்தாதிக்கர்த்தரவர், அவர் நாமம் இயேசு, 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 இயேசு. அவர் ராஜா. வல்ல தேவனை துதித்திடுவோம், வல்ல தேவனை துதித்திடுவோம், பூமியும் ஆகாயமும் தூதர்கள் வணங்கிடும். வல்ல தேவனை துதித்திடுவோம். One more time. வல்ல தேவனை துதித்திடுவோம், வல்ல தேவனை துதித்திடுவோம், பூமியும் ஆகாயமும் தூதர்கள் வணங்கிடும். வல்ல தேவனை துதித்திடுவோம். ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா இன் தி ஹைஸ்ட். ஹோசன்னா, ஹோசன்னா ராஜராஜனுக்கு. உம்மை உயர்த்திடுவோம் துதி நீரை உடன், கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர்.
ஹோசன்னா ராஜராஜனே, ஹோசன்னா 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 ராஜராஜனுக்கே, ஹோசன்னா 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 ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நீரைவுடன், கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர், ஹோசன்னா ராஜராஜனே. மகிமை 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 ராஜராஜனுக்கே, மகிமை 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 ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நீரைவுடன், கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர், மகிமை ராஜராஜனே. We are going to sing everything in English. இந்த அத்தனை கோரஸஸும் நாங்கள் ஆங்கிலத்திலே பாடப்போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். ஆங்கிலம் தெரிந்தவர்கள், ஆங்கிலத்திலே இந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறவர்கள், எங்களோடு கூட சேர்ந்து பாடலாம். இப்பொழுது ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம், வல்லமையின் பிரசன்னத்தை உணரும் நேரம் இது. சந்தோஷமாக கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து நாம் பாடுவோம். Hallelujah. Sing unto the Lord a new song with shout and glory. We are going to worship Him. Hallelujah. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. Holy! Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord. Is running to me, and they all say, He is the King of Kings, He is the Lord of Lords. His name is Jesus, 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 Jesus. Oh, He is the King, He is the King of Kings, He is the Lord of Lords. His name is Jesus, 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 Jesus. Oh, He is the King. What a mighty God we serve. What a mighty God we serve. Heaven and earth adore Him. Angels bow before Him. What a mighty God we serve. Jesus. Jesus is the Lord we serve. Jesus is the Lord we serve. And let the dirt him, angels bow before him. Jesus is the Lord we serve. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name. Both heart full of praise. He is all to the Lord our God. Hosanna in the highest. What a great joy to worship Him. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த நாமத்தை சொல்லி 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 பாடுவது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம். அப்போஸ்தலர் 16:23-25-26 வசனங்களை பாருங்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. எப்போது நடந்துச்சு? ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது. சரியா? உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லா கட்டுகளும்
கலன்று போயிட்டு. ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம இப்போ செஞ்சோம். நீங்கள் உண்மையாக ஆராதிச்சிருந்தீங்கன்னா, எங்கள் கூட சேர்ந்து இப்படி பாடிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாக நான் நம்புகிறேன் அங்கே கட்டுகள்லாம் உடைந்திருக்கும்ல. பிசாசு என்னென்ன கட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கானோ, இப்படி துதித்து ஆங்கிலத்தையும் தமிழ்லையும் பாடிக்கொண்டிருக்க அந்த க்ஷண பொழுதே கட்டுகள் எல்லாம் போயிருக்கும்ல. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புனீங்கன்னா தொடர்ந்து எங்கள் கூட பாடும் பொழுதே இந்த காரியங்கள் நடந்திருக்கும். காரணம், பவுலும் சிலாவும் நல்லா அடிப்பட்டு காலையில இருந்து மிகவும் வேதனையில தான் இருக்கிறாங்க. ரோம போர் சேவகர்கள் அவர்கள் நல்லா அடித்து உதைத்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் நடு ராத்திரியிலே இந்த அந்த 16:25 ஆரம்பிக்கிறது அப்போஸ்தலர்களே. அப்படின்னா நல்ல மிட்நைட் நம்மளாம் தூங்குற நேரத்துல வலி ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனை ஆராதிச்சாங்க ஐயா, துதிச்சு பாடினாங்க. என்ன நடந்துச்சு? கட்டுகள் கலந்து போயிற்று. அதே தான் நாம் செய்ய போறோம். இந்த ஒரு மணி நேரமாக நம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதே அங்கே அற்புதங்கள், அங்கே விடுதலை, அங்கே ஆசீர்வாதங்கள். வீடுகளிலே உங்கள் இடத்திலே தங்க போறதை நீங்க பார்க்கணும். நிறைய இமெயில்ஸ், நிறைய லெட்டர்ஸ் வருது. ஐயோ நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், ஐயோ நாங்கள் இந்த காரியங்களிலே இந்த இந்த ஆராதனை வேளையிலே பெரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். போற இடத்துலலாம் சொல்றாங்க, இது எப்படி நடக்குது? எங்களால் இல்ல, மண்ணான மனிதர்கள் ஆண்டவருடைய வல்லமையினால் நாங்கள் சிலுவையின் நிழலை மறைத்து நாங்கள் பாடுகிறோம். அந்த சிலுவையின் வல்லமை, இந்த சிலுவையிலே ஆண்டவர் சம்பாதித்த அந்த மாபெரும் மீட்பின் வல்லமை, அந்த இரத்தத்தின் வல்லமை தான் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. கவலைப்படாதீங்க, அதைத்தான் நம்ம பாட போறோம். அந்த அந்த நாமம் எப்படி நாமமா? இனிதான நாமம், இணையில்லாத நாமம், பாவத்தை போக்கும் நாமம், பரம சந்தோஷத்தை கொடுக்கும் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் போற்றும் நாமம், அந்த இயேசுவின் நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், மண் நம்பினோரே என்றும் கைவிடாத நாமம், இதெல்லாம் தெரிந்த படலம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், அதுதான் அதை தான் நம்ம செய்ய போறோம். இந்த பாடல் தெரிந்த ஒரு பாடல், எல்லாரும் சேர்ந்து பாட போறீங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாடலாமா? நல்லா சந்தோஷமா, எல்லா கவலையும் மறந்துருங்க, பிரச்சனையை மறந்துருங்க, கண்ணீரை மறந்துருங்க, வேதனையை மறந்துருங்க. ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க, அவருடைய நாமத்தை மட்டும் தொழுது கொள்ளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது, இயேசுவின் நாமம் மட்டுமே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். வானிலும் பூவிலும் மேலான நாமம், இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், நம்பினோரை என்றும் கைவிடாத நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடு நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் அந்த இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முழங்காயாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். முழங்காயாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம்.
சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமும் சாப பிசாசை துரத்திடி நமது நாமத்தை சொல்லி பாடும் பொழுதே பொல்லாத பிசாசு அந்த இடத்துல கூட நிற்க முடியாது, ஓடி மறைவன். ஏன் தெரியுமா? அவனுடைய கொடுக்கு சிலுவையிலே பிடுங்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் அவனுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது. தைரியமா பாடுவோம், விசுவாசத்தோட பாடுவோம். துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி சரணத்தை மட்டும் நம்ம எல்லாரும் மீண்டும் பாட போகிறோம். நிறைய பேர் எங்க வீட்டுல வந்து ஆலோசனைக்கு வருவாங்க. அப்ப அவங்களுக்குள்ளா இருக்கிறது ரெண்டு காரியம். ஒன்று பயம், ஐயோ பயம், நாளைய குறித்த பயம், அடுத்த என்னவோ பயம், பரீட்சையை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறித்த பயம். ஏன் தெரியுமா? ஐயோ அம்மா அப்பா நம்ம இஷ்டப்படி நடக்க விட மாட்டேங்கிறாங்களே, எங்கேயாவது ஓடி போயிடலாமா, எங்கேயாவது போயிடலாமா, இப்படி பல காரியங்களே எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு. ஆனால் போனால் என்ன நடக்குமோ, அந்த கெட்ட குமாரன் மாதிரி ஆயிருமோ, இப்படிலாம் பயப்படுகிற நிறைய காரியம் உண்டான. ஒன்றே ஒன்றே நான் சொல்லுகிறேன், அத்தனையும் கொடுப்பது பிசாசு. பிசாசனுடைய வேலை என்ன தெரியுமா? எப்படி விழுங்கலாம், எப்படி அவனை அந்த ஆண்டவருடைய பாதத்திலிருந்து எடுத்து பிரித்து நம்ம சைடில் கொண்டு வரலாம். இச்சைகளை கொடுத்து, பாவத்து பழக்கங்களை கொடுத்து இப்படியாவது பிரிக்கணும், இதுதான் அவனுடைய வேலை. ஆனால் வேதம் அழகாக சொல்கிறது, அவனுடைய கொடுக்கு பிடுங்கப்பட்டது, அவனுடைய தலையை சிலுவையிலே ஆண்டவர் நசுக்கினார். அதனால தான் நம்ம தைரியமாக பாட முடியுது. அந்த நாமம் இனிதான நாமம், அது இணையில்லா நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட, ஒரு சாத்தான் இல்லை, அந்த சாத்தான் கூட்டத்தையே அழித்த அந்த நாமம் சாப பிசாச துரத்திடு நாமம். இயேசுங்க நாமத்தை சொல்லி பாருங்க, பிசாசு பக்கத்திலே வர முடியாது, பக்கத்திலே வர முடியாது. கடைசி சரணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசம். வீட்டில் அப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்க வீட்டில் எப்படிலாம் குழப்பம் இருக்குது, உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க போறோம். ஹல்லேலூயா. சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில நாமம், இன்ப நாமம். ஏசாயா 12:5 சொல்லுகிறது, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவம் உள்ள கிரியைகளை செய்தார், அது பூமி எங்கும் அறியப்பட கடவது. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவம் உள்ள கிரியைகளை செய்தார், பூமி எங்கும் அது அறியப்பட கடவது. வேதத்தில் இதை வாசிக்கிற பல ராஜாக்கள், நான் வாசிக்கிற பல ராஜாக்கள் இந்த அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். யோசபாத் என்ற ஒரு அற்புதமான ராஜா, பெரிய யுத்தத்திற்கு செல்லும் பொழுது அவன் என்ன செய்தானாம், 2:20-21 இப்படி வாசிக்கிறோம், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் பாடகர் வரிசையை நிறுத்தினான், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தார் மடிந்து போனார்கள். அன்புக்குரியவர்களே, நான் பாடும் பொழுதே, நாம் மகிமைப்படுத்தும் பொழுதே, தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை உணரும் பொழுதே பெரிய அற்புதம் நம்முடைய வாழ்க்கை நடக்கும். என் உயிரான இயேசு எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே நான் ஏன் கலங்க வேண்டும், இந்த பாடலை பாட போகிறோம். உலகமெல்லாம் மறக்கும் ஒரு அனுபவத்தை ஆண்டவரை துதிக்கும் பொழுது தருகிறார். தியாகத்தை நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே, என் மேல் வைத்திருக்க நேசத்தை பார்த்து உருகுகிறேன். எவ்வளோ அற்புதமான தெய்வம் இந்த பாடல், எல்லாருக்கும் தெரியும். கண்களை மூடி அப்படியே ஆராதிங்கள். அற்புதமான இந்த பாடலை உங்களோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? என் உயிரான இயேசு, என் உயிரோடு நீங்கள் கலந்து விட்டீங்க, எனக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியமும் அழிந்து போகிறது. ஹல்லேலூயா. என்னுயிரோடு கலந்தீர், என்னுயிரே நான் உம்மை
துதிப்பே என் உயிரே, நான் உம்மை துதிப்பே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமும் துதிக்கையிலே உம்மன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உம் தியாகம் நினைத்து பார்க்கின்றே, உம்மாயே தந்தீரையா எனக்காய், உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம்மாயே தந்தீரையா எனக்காய், உம் அன்பை சிந்தினீரே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நானும் ஆண்டவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு கூட இணையும் பொழுது, எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், சொல்வார், மகனே உனக்கு தோல்வி கிடையாது, உனக்கு பிரச்சனை கிடையாது, நீ இவைகள் மத்தியிலே நாமும் கூட இருக்கிறேன், நான் அந்த பிரச்சனையிலேருந்து தோல்வியிலேருந்து உன்னை வெற்றி பெற செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்துவதை என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன். பல முறை பல காரியங்களிலே தோற்று போனவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்று ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டேனோ, அவருடைய கிருபையிலே நான் நிறையப்பட்டேனோ, அந்த துவக்கம் இந்த தோல்விகளை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், மகனே தோற்று போயிட்டேன் கவலைப்படாத, நான் உனக்கு வெற்றியை தருவேன், தோல்வி உனக்கு இல்லை, தேவ மைந்த நேசுவாகிய நான் வெற்றி சிறப்பதற்காகவே இந்த உலகத்திலே வந்து மனிதர்களை பலப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை செய்தேன், யுத்தத்திலே உனக்கு ஜெயம் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னுடைய எல்லா காரியத்திலும் வெற்றியை படிப்படியாக கொடுக்க ஆரம்பித்தார். என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மகன்கள் ரெண்டு பேருக்கு நான் சொல்வேன், கவலைப்படாத, ஒரு தோல்வி போல இருக்குதோ கவலைப்படாத, வெற்றியை தருகிற ஆண்டவர் நமக்கு இருக்க, யூ வில் நெவர் பி டிஃபீட்டட். இந்த பாடலை தான் பாட போகிறோம் எல்லாரும் சேர்ந்து, ரொம்ப அழகான ஒரு பாடல், ஒரு கோரஸ் தான், கற்றுக் கொடுக்க போகிறோம், தெரியாதவர்களையும் கூட சேர்ந்து பாடலாம். யூ வில் நெவர் பி டிஃபீட்டட், தோல்வி எனக்கு இல்லை. ஹல்லேலூயா.
தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு என்றும் இல்லையே. தேவம் மைந்தன் இயேசுவே யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார், தோல்வி எனக்கு என்றும் இல்லை. One more time, ஒரு முறை கூட. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு என்றும் இல்லையே. தேவம் மைந்தன் இயேசுவே யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார், தோல்வி எனக்கு என்றும் இல்லையே. பரிசுத்த ஆவி என்னிலே பாவத்தின் மீது ஜெயம் தந்தார், தோல்வி எனக்கு இல்லை. பாவத்தோடு பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை சொல்லியிருக்கு. கலங்கி கொண்டிருக்க தம்பி தங்கச்சி வாலிப மகனே மகளே, உன்னை பார்த்தா நான் சொல்கிறேன், நிச்சயமாக வெற்றி உண்டு. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவி உன்னுக்கு நிறைவு வர வேண்டும். பாவத்திலே அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே உனக்கு விடுதலை உண்டு. கவலைப்படாதே, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, கவலைப்படாதே. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு என்றும் இல்லையே. பரிசுத்த ஆவி என்னிலே பாவத்தின் மீது ஜெயம் தந்தார், தோல்வி எனக்கு என்றும் இல்லையே. One more time. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு என்றும் இல்லையே. எனக்கு என்றும் இல்லை. In English, I will not be defeated, I will not be defeated, I will not be defeated anymore. Jesus Christ, God's only Son, fought the battle and He won. I will not be defeated anymore. One more time. I will not be defeated, I will not be defeated, I will not be defeated anymore. Jesus Christ, God's only Son, fought the battle and He won. I will not be defeated anymore. Hallelujah! Hallelujah! பனி அப்படி நல்லா இப்படி நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, I will never be defeated. I will never be defeated. Because Jesus Christ fought the battle and Jesus He won. Jesus Christ fought the battle and He won. Hallelujah. Hallelujah. நீங்க ஒரு நாள் தோற்று போனவர்கள் அல்ல. காரணம், ஜெயம் கொடுக்கும் ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறார். நம்ம அவர் கூடயே இருக்க வேண்டும். இந்த ஆசை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், முடிவு பரியந்த உங்களோடு கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20 அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அந்த ஆசை நமக்கு வர வேண்டும். உம்மோடு இருப்பது தான் பெர்க்மான்ஸ் ஐயா என்ன அழகாக பாடியிருக்கிறாங்க, என் உள்ளத்தின் வாஞ்சை உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கம். இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கூட இருப்பதை நிறைவு செய்வார், நடத்தி காண்பிப்பார். அவர் இருப்பதை நமக்கு ஊர்ஜிதம் பண்ணுவார். என்ன செய்வார்னு தெரியுமா? உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன், எனக்காக யாவும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் ஏன் நம்ம சுமக்க வேண்டும்? அவர்கிட்ட கொடுத்துருவோம். பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. பிரச்சனை இருக்குது, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குழப்பெல்லாம் எங்கள் குடும்பத்தில் இருக்குது, நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன், நீ எங்க கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, நாங்கள் உம்மோடு கூட இருக்க ஆசைப்படுகிறோம், என் பாரங்கள் எல்லாம் உமக்கு கொட்டி விடுகிறேன் சுவாமி, உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன். அற்புதமான பாடல் சேர்ந்து பாடுவோம். உம்மோடு இருப்பது தான் உன் இதயத்தின் ஆசையா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. One more time. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் மாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா.
ஏசாயா ஏசாயா உம்மை தானே என் முன்னே என் முன்னே நிறுத்தி உள்ள ஆண்டவரே நிறுத்தி உள்ளேன் ஏசாயா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயமும் கிருபை உள்ள ஆண்டவரே என் ஜீவனை அழிவில் இன்று மீட்டுக் கொண்டீரே என் இயேசுவே உம்முடைய பாதத்திலே என்னை நான் தருகிறேன் உம்மோடு இருப்பதா என் உள்ளத்துல ஆசை உள்ளத்துல இருந்து சொல்லுங்க எதுவும் வார வரக்கு வார்த்தைகளை சொல்லாதீங்க ஆண்டவரே உம்மோடு இருப்பதா எனக்கு ஆசைப்பா உலகத்தோடு இருப்பதல்ல உலகத்தின் மக்களோடு இருப்பதை காட்டில உம்மோடு இருப்பது எனக்கு ஆசை கேளுங்க ஆராதிப்பதற்கும் அவருக்குள்ளாக பலப்படுவதற்கும் ஒவ்வொரு நாளும் நாம் ரெடியாக இருப்போம் சரிதானா சங்கீதம் 89:1 சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் சில நாட்கள் என்று சொல்லவில்லை கஷ்ட நேரத்திலே அல்லது துக்க நேரத்திலே அல்லது சந்தோஷமான நேரத்திலே என்று சொல்லப்படவில்லை கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினாலே அறிவிப்பேன் என்று அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள் கர்த்தரின் கிருபையை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறை ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஏனென்றால் அத்தனை காரியங்களை அவர் செய்திருக்கிறார் ஒரு முறை நாங்கள் ஒரு ஆலயத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திற்கு பிரேஸ் அண்ட் வர்ஷிப் நடத்தவும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கும் அழைத்து
அழைக்கப்பட்டிருந்தோம். போய் இறங்கினோடனே அந்த பாஸ்டர் எங்களை அழைத்து சென்று அற்புதமாக ஒரு இடத்துல வைத்து அருமையாக எங்களை வரவேற்றார்கள், நல்லா உபசரித்தார்கள். ஒன்றே ஒன்றை சொன்னார்கள், அது எங்களுக்கு மிகவும் ஷாக்கிங்காக இருந்தது. என்ன சொன்னார் தெரியுமா, எங்கள் சர்ச் மெம்பர்ஸ் உங்கள் பாடல்களை ரொம்ப கேட்டிருக்காங்களாம், அவங்க ரொம்ப உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க நீங்கள் பாடுறத கேட்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் அதுக்கு நாங்கள் வரலை, அவர்களும் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கணும்னு. இல்லை இல்லை, இவங்க ரொம்ப பாட மாட்டாங்க, நல்லா கேட்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் முதல் நாள் போனோம், நல்லா ஜோம் பண்ணிட்டு போனோம், அதே மாதிரி தான் நல்லா இப்படி இப்படி தான் கைத்தட்டினாங்க. சரிதானா, இப்படி இருந்து பாட ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, நல்லா பாட்டை கேட்டாங்க, பாடுறாங்க மெதுவாக, ஆனால் ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும் பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த இரவில் மீண்டும் முழங்கால் போட்டோம், ரெண்டாவது நாள் நல்லா கைத்தட்டி ஆராதிக்க ஆரம்பித்தாங்க, மூணாவது நாள் ஒரு வேளை நாங்கள் விட்டுருந்தோம்னா ஸ்டேஜில் வந்து அத்தனை பேரும் டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவரை ஆராதிப்பது என்பது என்ன, எப்படி தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வித்து வர்ற அதை சொல்ல வேண்டும் என்பதை அழகாக பாடல்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக கற்றுக் கொடுத்தோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஐயோ நாங்கள் முதல் நாள் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொன்னாங்க. சரியா, இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவங்களாக இருக்கலாம். இயேசுவையே துதிக்க போகிறோம். அருமையான வேதநாயக சாஸ்திரியார் ஐயா, என்ன அழகாக அந்த ராஜா முன்பாக வந்து அவரை மட்டும்தான் நான் துதிப்பேன், வேற யாரையும் துதிக்க மாட்டேன்னு சொல்லி இந்த பாடலை ஏற்றினார்கள் என்று சொல்லி அதன் அந்த கருத்தை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நாம் பாடப்போகிறோம், இயேசுவையே துதிசை. நீ மனமே இயேசுவையே துதிசை. ஏன் துதிசைனுமா, அவர் அந்தரம் வான் தரை எல்லாவற்றையும் பூமி அனைத்தையும் உங்களையும் என்னையும் உருவாக்கினவர், அவரையே துதிப்போம். சேர்ந்து பாடலாமா? எண்ணின காரியம் யாவும் முடிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதிசை. Praise God. நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி, நல்ல ஒரு துதியின் பாடல் தானே இது, ஆராதனை பாடல் செய்து படம். நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தே சுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை. சந்தோஷமா எங்க கூட சேர்ந்து இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தே சுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை. மாசணுகாத பராபர வஸ்து, மாசணுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தே சுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை. வான் தரை எல்லாவற்றையும் உருவாக்கின அந்த தேவத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சேர்ந்து சந்தோஷமாக நல்ல இசை, தரமான இசையோடு பாடுகிறோம். நீங்க கூட சேர்ந்து பாடுங்க. அந்தரம் வான் தரையும் தரு தந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர அனந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர அனந்தன். இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தே சுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை. எண்ணின காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதிசை. எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தே சுவையே துதிசை,
எது ஆராதனை? வாட் இஸ் வர்ஷிப்? Pouring out our hearts with gratitude for what he is and what he has done in your lives. எது ஆராதனை தெரியுமா? நம்முடைய இதயத்தை அப்படியே ஊற்றி அவரிடத்துல கொடுத்து, ஆண்டவரே செய்த காரியங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனை நன்மைகள், உமக்காகவே வாழுவேன் என்று சொல்லி அவரை துதிப்பதுதான் ஆராதனை. கடைசியாக நம் ஆண்டவரை ஆராதித்து முடிக்க போகிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளம் வென்றவரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தமானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை தவிர இந்த உலகத்திலே நாங்கள் வணங்கத்தக்கவர்கள், ஆராதனைக்குரியவர் யாரும் கிடையாது சுவாமி. செத்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கல, உயிரோடு இருக்கிற எங்களுக்காக மீண்டுமாக வரப்போகிற, எங்களை உம்மோடு கூட அழைத்து செல்ல போகிற அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த உணர்வோடு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். உயிரோடு எழுந்தவர் மரித்தார், அவர் மாண்டு போகவில்லை, மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார், இப்பொழுது சீக்கிரமாக வரப்போகிறார். ஏஞ்சல் டிவியில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது வெகு சீக்கிரமாக, ஹீஸ் ஆல்மோஸ்ட் ஆன் த வே, அப்படிதான் சொல்லப்படுகிறது இல்லையா? பார்க்கிற காரியங்கள், தீர்க்கதரிசனமாக சொன்னப்பட்ட காரியங்கள் அத்தனையும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அதிர்ந்து போய் அது ஆச்சரியப்பட்டு இருக்கிறார்கள். சயின்டிஸ்ட் கூட பயந்து கொண்டு இருக்கிறார்கள். சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாக அவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே நீ உயிரோடு எழுந்தவர், உம்மோடு கூட எழுந்திருக்கும், உம்மோடு கூட அங்கே நாங்கள் பங்கு பெறும் வாக்கியத்தை எங்களுக்கு தாரும், அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதித்து முடிக்கப் போகிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, yes Lord, we want to worship you. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே துதிக்கப்படவுடையவர், நீர் ஒருவரே வணங்கப்படத்தக்கவர். உம்மையே ஆராதிக்கிற உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஆராதனை செய்பவர்கள் உலகத்துல யாரும் இல்லை அப்பா. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹோசன்னா. Hallelujah.
பரிசுத்தமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பரலோக ராஜாவே உம்மை ஆராதனை செய்கிறோம் பரிசுத்தமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் glorify your holy name. Hallelujah, you all are not worthy to be praised. You are an awesome God. Hallelujah, Hosanna. Oh, may I adore you, Lord. Hallelujah. Thank you, Jesus.